हलो फ्रेंड्स वेलकम टू पूंगुडीज चैनल इनकी नाम कंडंगत्री रसम वो इतना कंडंगत्री सेडी इले का सेतु कट पड़ी एड़े इल फिर मुल पू वो वयलट कलर इत व उदर्चर इलेना अ पू वो वयलट कलर महरंद मंजलाम काय वो कतिकापे चिन्नता இந்த ரசம் செய்யிறதுக்கு ஒரு நெல்லிக்காய் சைஸ்க்கு சின்ன நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி எடுத்துக்கேன் தேவையான அளவுக்கு அதோட உப்பையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து தண்ணி விட்டு நல்லா கொஞ்ச நேரம் ஊற வச்சு நாம இதில இருந்து ஜூஸ் எடுத்துக்கலாம் அடுத்து கண்டங்கத்திரி செடி எடுத்துக்கோங்க इधर और कत्रिकोल वच्चे चिन्ना चिन्ना पीसस कट पनी पोट्टुकलां अंद मुल्ल काम्ब एल्लात्तैयुम सेर्त्ते कट पनुंग इधर चिन्नदा कट पनी इधिलिरुंदु नाम जूस एडुक्क पोरोम इंद कंडंगत्रि रसत्ते नाम सली इरुमल इरुक्कुम्पोधु साप्पिट्टाक्कु सीक्रमा कुरयुम नोय एदिर्प्पु सक्तिय अधिकरिक्क कूडियदु வாத நோய் சுவாசம் சம்பந்தப்பட்ட நோய்களையும் இது குணப்படுத்தக்கூடியது இப்போ இலை காம்பு அந்த முள் எல்லாத்தையும் சேர்த்து நான் பொடி பொடியா கட் பண்ணி இருக்கிறேன் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுட்டு இத ஒரு மிக்ஸில மாத்திக்கலாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நைஸா அரைச்சுக்கலாம் இது ரொம்ப நைஸா அரைபடாது கொஞ்சம் சக்கையும் தண்ணியுமா தான் இருக்கும் இது அப்படியே வடிகட்டி நம்ம இந்த ஜூஸ் எடுத்துக்கலாம் इन कुछ तीर् सेतु रिंस पड़ी इतनी ना जूस एड़ेर टम्लर जूस कंडंगत्री इले का अरच जूस और कपड़े रेडी पड़ी वजकल इतना नाम रस सेपर कंडंगत्री जूस और कप उपल से करेच जूस और कप அடுத்தது இன்னொரு கப்ல பருப்பு வேக வச்ச தண்ணி துவரம் பருப்பா இல்ல பாசி பருப்போ வேக வச்ச தண்ணியை மட்டும் இருந்து ஒரு கப் எடுத்து வச்சிருக்கேன் மொத்தத்துல 3 கப் இந்த ஜூஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு அடுத்ததா தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் 1/2 டீஸ்பூன் கடுகு 1/2 டீஸ்பூன் உளுந்தம் பருப்பு செட்டிகை அளவு பெருங்காயத்தூள் ரெண்டு வரமிளகாய் அத ரெண்டா கட் பண்ணி வெச்சுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை மேலாக தூரதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி அடுத்து பூண்டு பல்லு இதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இது எல்லாத்தையும் நல்லா இடிச்சு எடுத்து வெச்சுக்கலாம் அத ரெடி பண்ணி வெச்சிட்டு நாம ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம் ஒரு ஃப்ரை pan அடுப்புல வச்சு ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் விடுங்க நல்லா சூடு ஏறனதுக்கு அப்புறமாக நாம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கிற கடுகு உளுந்தம் பருப்பு பெருங்காயம் அது மூணையும் சேர்த்து பொரிய விடலாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமாக கட் பண்ணி வச்சிருக்கிற வரமிளகாய் ரெண்டையும் சேர்த்துக்கலாம் வரமிளகாய் சேர்த்தாச்சு இதோட கருவேப்பிலை இதோட நாம எடுத்து வச்சிருக்கிற மூணு ஜூஸஸ் உப்பு புளி கரசல் அடுத்து கண்டங்கத்ரி ஜூஸ் பருப்பு வேக வச்ச தண்ணி இது மூணையும் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணாலும் சேர்த்துக்கோங்க இதோட நாம தட்டி வச்சிருக்கிற பூண்டு மிளகு சீரகம் அதையும் சேர்த்துறலாம் ரசத்தை ரொம்ப கொதிக்க விடவேண்டாம் இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ரசம் இந்த மாதிரி நரைச்சு வரும்போது ஆஃப் பண்ணிட்டு மேலாக கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கோங்க நம்மளோட கண்டங்கத்ரி ரசம் ரெடி ஆகிருச்சு இத அப்படியே சூப் மாதிரி கப்ல ஊத்தி நாம சாப்பிடலாம் இல்லனா சாதத்தோட ஊத்தியும் சாப்பிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்க फ्रेंड्स கூட ஷேர் பண்ணுங்க இன்னும் மத்த रिलेटेड ரெசிபீஸோட
லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். இது வரைக்கும் பூங்குடிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ.